தமிழ்நாடு செங்கலாக்குறிச்சி பஞ்சாயத்திற்கு மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் நிறுவன தலைவர் நெல்லை ஜீவா தலைமையில் கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் 2 கட்டங்களாக நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 12/10/2021 அன்று நடைபெற்றது. இத்தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆதரவோடு திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு ஒன்றியம் செங்கலாக்குறிச்சி பஞ்சாயத்து தலைவருக்கு கை உருளை சின்னத்தில் சசிஸ்டா தேவகிருபை போட்டியிட்டார். வாக்கு எண்ணிக்கை நள்ளிரவுக்கு மேல் நீடித்த நிலையில் சசிஸ்டா தேவகிருபையும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட சவுந்தரராஜன் என்பவரும் சமமான வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் நள்ளிரவுக்கு மேல் ஒருதலை பட்சமாக சவுந்தரராஜன் வெற்றி பெற்றார் என அறிவித்தது ஜனநாயக படுகொலையாகும். இந்த வாக்கு எண்ணிக்கையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்ற சசிஸ்டா தேவகிருபையின் தபால் வாக்குகளை திட்டமிட்டே மறைத்துவிட்டனர். மக்களின் பேராதரவோடு சசிஸ்டா தேவகிருபைதான் செங்கலாக்குறிச்சி பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் அதனை மறைத்து எதிர்த்தரப்பினர் வென்றதாக அறிவித்தது ஏன்? எனவே களக்காடு ஒன்றியம் செங்கலாக்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் தேர்வு முடிவை ரத்து செய்துவிட்டு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அங்கு மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் நிறுவன தலைவர் நெல்லை ஜீவா தலைமையில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிடாவிட்டால் நீதிமன்றத்தின் கதவுகளை நிச்சயம் லட்சிய ஜனநாயக கட்சி தட்டும் என்பதை அதன் நிறுவன தலைவர் நெல்லை ஜீவா தெரிவித்தார். இப்போ நாங்கள் வந்து களக்காடு யூனியன் வந்து செங்கலாக்குறிச்சி பஞ்சாயத்துலேருந்து வந்து கம்பிட்டுடுங்க. நேற்று வந்து கவுண்டிங் வந்து திருப்பணியில் வச்சு நடந்துச்சு. எங்களோட பெரியப்பா மக தான் இது, வாய்ப்பே சொல்ல முடியாத பிள்ளை. நேற்று கவுண்டிங் நடக்கும்போது வந்து மொத்த ஓட்டு வந்து 2400 ஓட்டுகிட்ட போலிங் ஆயிருந்து, இப்போ அதில் வந்து கழிச்சு எண்ணி முடிக்கும்போது வந்து சாத கவுண்டிங்கில் வந்து இப்போ தபால் ஓட்டு இல்லாமல் வந்து 920 ஓட்டு எடுத்திருந்தா அவங்களுக்கு வந்து 924 ஓட்டு வந்திருந்து, கடைசியில் வந்து ரெண்டா தபால் ஓட்டு எங்கன்னு கேட்கும்போது மேலே ஏற்க எண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. சரின்னு மேலே போய் பார்க்க போனோம். பார்க்க போன இடத்துல அங்கே வந்து ஏற்கனவே எண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் இந்த பிள்ளை வந்து ஒரு 7 ஓட்டுலையும் அவங்களுக்கு ஒரு 3 ஓட்டு கிடச்சிருக்கதா சொன்னாங்க. அப்படி பார்த்தா ரெண்டுக்கு ஈக்குவலாக தானே ஓட்டு தான் வருது, 927 தான் வருது. கடைசியில் வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வீட்டில் அவங்க வின்னிங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்தல் அதிகாரி அறிவிக்கப்படுறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ ரீகவுண்டிங் கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க உள்ள வச்சு கேட்டுட்ருக்கோம். கேட்கும்போதே வந்து அவங்க சரியான பதில் சொல்லு, ஒரு நேரம் வந்து சரி பண்ணிடுவோம் அப்படிங்காங்க, மறுநேரம் கேட்டால் இல்லை பண்ண முடியாது அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கோம் அவருக்கு. ஃபோன் வந்தோடனே மறுபடியும் நாங்கள் ரீகவுண்டிங் பண்ண முடியாது, டைம் ஆயிரும், நாங்கள் இதை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் நாங்கள் அப்போ பிரச்சனை பன்னெண்டானு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். ரெண்டாவது வந்து ஊரில் வந்து சொல்லி ஊரில் வந்து இப்போ இவங்க கேண்டிடேட் சேர்ந்த எங்கள் உறவினர்லாம் சேர்ந்து போயிருந்து மறுபடியும் ரீகவுண்டிங் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணோம். அதுக்கும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் நாங்கள் நான் மறுபடியும் ரீகவுண்டிங் பண்ண முடியாது சொல்ல முடியாது, நீங்கள் போய் கலெக்டர் போய் பார்த்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. வெற்றி பெற்ற பேர் வந்து சவுந்தரராஜ், ஏத்துனவங்க பேர் வந்து சஜிதா தேவகிருபை. இல்லை அவங்க கட்சியில், அவங்க கட்சியில் இல்லை, சுயேட்சை வேட்பாளர் தான். சுயேட்சை வேட்பாளர் தான் இருக்கு. அதான் பஞ்சாயத்து